வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கி வரும் நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஊத்தங்கரை பகுதியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். விக்கிரவாண்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்குவது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், எத்தனை மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார்? முதலமைச்சரின் அடுத்த கட்ட பயணம் என்ன? பாலா, தற்பொழுது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர்களுக்கு இந்த அரிசி, பருப்பு, வேட்டி சேலை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை தான் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மரக்கான பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு நேரடியாக ஆய்வு செய்து மக்களிடம் நிவாரணங்களை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது விக்கிரவாண்டியில் இந்த நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்து விழுப்புரத்துக்கு செல்ல இருக்கிறார். சார், 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 தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போதைய நிலையில் விக்கிரவாண்டியில் நிவாரண உதவிகளை மக்களுக்கு வழங்கிவிட்டு இங்கிருந்து விழுப்புரத்துக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். இந்த சூழலில் தான் விழுப்புரம் மாவட்டம் அதிகமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அதிக அளவு மழையும் இந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மக்களுக்கு உதவிகளையும் நிவாரண உதவிகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தற்போதைய நிலையில் நிவாரண உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் இங்கிருந்து விழுப்புரத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவரோடு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இங்கே முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பதற்காகவும் மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நிவாரண உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் இங்கு அதிகாரிகளோடு எப்படி இருக்கிறது என்ற குறித்தும் நிலவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாலா, சுரேஷ், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மக்களிடம் குறைகளை கேட்டறிகிறார். விவரங்களை செய்தியாளர் பழனிவேலியிடம் கேட்கலாம். பழனிவேலி, எந்தெந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார்? விவரம் என்ன? பாலா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, அண்ணா நகர், ஜீவா நகர், கென்னடி நகர், காமராஜ் நகர் போன்ற பகுதிகளில் வரலாறு காணாத அளவில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரே நாளில் பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புக்குள் மழை நீரானது புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணியில தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஏராளமான கிட்ட 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் அனைத்துமே வந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. மிகப்பெரிய கனமழையாக இந்த மழை காணப்பட்டது. பொதுமக்கள் வாழ்வாதாரம் உடைமைகள் இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஊத்தகரை இருக்கக்கூடிய அண்ணா நகர், தேவா நகர் பகுதியில் மழைநீரால் மூழ்கி இருக்கிற வீடுகளை பார்வையிட்டு அங்கு இருக்கிற மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மழைநீர் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இதனால் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அரசு சார்பில் உங்களுக்கு போதிய உதவிகள் மேற்கொண்டார்களா என்பது குறித்து பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காரு. இதை தொடர்ந்து அவர் நிவாரண முகாமில் தங்க வைத்திருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறுறாரு. அதன் பிறகு அந்த சுற்றுலா வேன்கள் அடித்து செல்லப்பட்ட பகுதியை நேரில் காண இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த மழையின் காரணமாக மிகப்பெரிய ஒரு மழையாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போல் வந்து 300க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்க உடைமைகள் இருக்காங்க. அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வராரு. விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.